வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஸ்டடி பிளான் குரூப் சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிஎன்பிசி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியதான். நம்ம குரு ஃபோர் தொடர்பான வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக பதிவிட்டுட்டு வரோம். அதில் எளிமையான ஜிகே பார்ட்டில் கொஸ்டின் எடுப்பது எப்படி, தமிழில் கொஸ்டின் எடுப்பது எப்படி அப்படின்ட்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம வீடியோவாக போட்டுட்டு வரோம். அதில் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ரொம்ப முக்கியமான ஒரு கமிஷனுங்க. கடைசியாக நடந்த குரூப் ஃபோரில் கூட இதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இதனுடைய முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்றது தான். அதை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் இதில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்தவர் யார், இம்பார்ட்டண்டான டிஎன்பிசி கேசி குஷின்ங்க. அப்போ சிவிசி அமைப்பை பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னா சந்தானம் கமிஷன் அப்படின்றது தான். என்ன வருடத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 பிப்ரவரி மாதம். அப்போ சந்தானம் கமிஷன் தான் சிவிசிஏ கமிஷனை பரிந்துரை செய்கிறாங்க, பிப்ரவரி மாதத்தில் பரிந்துரை செய்கிறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணணும், மத்திய அரசு அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இதை இப்படியே வரப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இதை ஏற்றுக்கிட்டு சட்டப்பூர்வமாக ஒரு அமைப்பாக மாற்றுறாங்க. இந்த சிவிசியை மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இதுக்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்தை எப்போ கொடுக்குறாங்க, ஸ்டாச்சுரேட்டரி ஸ்டேட்டஸ் அப்படின்றதை எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், 1998 ஆகஸ்ட் மாதம் 25 இவங்களுக்கு சட்டப்பூர்வமாக ஒரு அமைப்பாக இந்த சிவிசி அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ இந்த சிவிசி அமைப்பினுடைய தலைவர்களையும் உறுப்பினர்களையும் தேர்வு செய்வது எப்படி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நமக்கு டிஎன்பிசியில் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். சிவிசியை நியமனம் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பணி அப்படின்னு வரப்பையே நம்ம யாரை தான் சொல்லுவோம், குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் இந்த சிவிசி கமிஷனுடைய தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமனம் செய்யக்கூடியவராக இருப்பார். அவர் நியமனம் தான் செய்வார். இதற்கான உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நியமனம் குடியரசுத் தலைவர், உறுப்பினர்களுடைய தேர்வு குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் இருப்பார் அந்த குழுவில், உள்துறை அமைச்சர் இருப்பார், எதிர்கட்சி தலைவர் இருப்பார். ரொம்ப முக்கியம், உள்துறை அமைச்சர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இவங்க மூணு பேரும், மூணில் மெஜாரிட்டி யார் ஏற்றுக்கிறாங்களோ, மூணில் ரெண்டு பேர் ஏற்றுக்கிட்டாலோ அது என்ன ஆகிடும், அவரும் நியமனம் செய்யலாம் அப்படின்றது தான். அதேமாரி இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள், அதுதான் நம்ம போட்டிருக்கோம் 1+2. இதை தாண்டி இருக்காது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க, 1+2 மொத்தமே மூணு பேர் தான் இருப்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க, நாட் மோர் தென் 2 அப்படின்றது. இவர்களுடைய பதவிக்காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பதவி காலத்தை ஈஸியாக கேள்வி கேட்பாங்க. 4 இவர் என்ன பண்ணலாம், அந்த பதவியில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 65 முடியக்கூடிய ஒன்று, ரெண்டுத்தில் எது முதல்ல முடியுதோ அதை பேஸ் பண்ணி தான் இவரை இது பண்ணுவாங்க, பதவி விட்டு விலக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, இவர் என்ன பண்ண முடியாது, மறுநியமனம் அப்படின்ற ஒன்று இவரை செய்யவே முடியாது, ரீஅப்பாயின்மெண்ட், ரீஜாயினிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஒரு போஸ்டிங்க்கு இவர் ஒரு முறை வந்துட்டார்னா சிவிசியினுடைய தலைவராகவோ இல்லை உறுப்பினராக மாறிட்டார்னா இவர் என்ன பண்ண முடியாது, மறுநியமனம் அப்படின்றத செய்ய முடியாது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ பார்த்துருப்பீங்க மத்திய அரசே தான் டைரெக்டாக இவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சட்டப்பூர்வமான அந்தஸ்து கொடுத்து வச்சுருப்பாங்க, அமைச்சரவை குழு அது மாதிரிலாம் கூடி. இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா சிவிசி ஆக்ட் அப்படின்றத 2003 செப்டம்பர் 11, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுங்க, இந்த டேட்டோடைய நான் வச்சுக்கோங்க. 2003 செப்டம்பர் 11 என்ன பண்ணுறாங்கன்னா நாடாளுமன்றத்தினுடைய 2 ஏற்றுக்கிறாங்க, இது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறத நாங்கள் என்ன பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா மத்திய அரசினால் ஒரு தன்னாட்சி அமைப்பாக, அட்டனாமஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ சிவிசி அமைப்பு தன்னாட்சி அமைப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ன வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 மத்திய அரசு இது தன்னாட்சியாக, இப்போ உதாரணத்துக்காக எடுத்துப்போமே ஒரு சுதந்திரமாக அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா நீதித்துறையாக இருக்கட்டும், அது மாதிரி இந்த அமைப்பும் என்னவாக இருக்கும், ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு 2004 சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த பில் பாஸ் பண்ண அந்த டேட் ரொம்ப முக்கியங்க,
கேள்வி கேட்பக்க வாய்ப்புகள் இருக்குது. 2003 செப்டம்பர் 11 அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. அடுத்து இதனுடைய தலைவர் யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க, குரூப் 4 லெவலில் வரப்போ இது மாதிரியான சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட் கேள்விஸ் தான் நமக்கு கேட்பாங்க. அப்போ தலைவர் யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினுடைய சேர்மன், யூபிஎஸ்சியினுடைய சேர்மனுக்கு ஈக்குவலாக இருப்பார் தலைவர். இதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம பார்த்துருப்போம், 1+2 ரெண்டு நபர்களுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய உறுப்பினர்கள் யாருக்கு இதுவாக இருப்பாங்கன்னா, இப்போ பார்த்தோம் யூபிஎஸ்சியினுடைய சேர்மனுக்கு சிபிஎஸ்சியினுடைய தலைவர் ஹெட்டாக ஈக்குவலாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உறுப்பினருக்கு யாருன்னா, யூபிஎஸ்சியினுடைய உறுப்பினர்கள், மற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா யூபிஎஸ்சியில், அந்த போர்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ சம்பளமும் எப்படி தான் இருக்கும், யூபிஎஸ்சி சேர்மனுக்கும் ஒரே சம்பளம் தான், சிபிஎஸ்சிக்கும் ஒரே சம்பளமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வியும் கூட. இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பரை பார்த்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம போடக்கூடிய, நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். சிபிஎஸ்சியினுடைய வாரம், அதாவது ஊழல் தடுப்பு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரிங்களா. ஊழல் தடுப்பு வாரத்தை மத்திய அரசு எப்போ கொண்டாடுறாங்கன்னா, 27 அக்டோபர் நவம்பர் 2 வரைக்கும் பொதுவாக என்ன பண்ணுறாங்க, ஊழல் தடுப்பு வாரம் அப்படின்றத கொண்டாடுறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அக்டோபர் 27 to நவம்பர் 2 அப்படின்றத மறந்துடாதீங்க. இதில் கடைசியாக 2020 கொண்டாடப்பட்ட அந்த வாரத்திற்கு அவங்க எப்பயுமே ஒரு குறிக்கோள் வைப்பாங்களா, அந்த குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிப்புடன் இந்தியா, வளமான இந்தியா. அப்போ இந்தியா என்ன பண்ணணும், விழிப்போடு இருக்கணும், வளமாக இருக்கக்கூடிய இந்தியாவாக இருக்கணும். இதுதான் அதனுடைய தீம், கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்போ 2020 ஊழல் தடுப்பு வாரத்திற்கான கருத்து, விழிப்புடன் இந்தியா, வளமான இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரைட்டு சார், ரைட் சார். இப்போ வந்து சிபிஎஸ்சியினுடைய தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு, அந்த தலைவரை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாதா சார், கட்டாயம் ரிமூவ் பண்ணலாம். யார் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் மனசு வச்சா, ஏதாவது தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு கடிதங்களோ இல்லை மற்ற விதமான எதுவும் சொல்லப்பட்டால், அப்போ என்ன பண்ணுவார் குடியரசுத் தலைவர், மனசு வச்சா அவர் என்ன பண்ணலாம், தகுதி நீக்கம் செய்யலாம். ஆனால் குடியரசுத் தலைவர் டைரெக்டாக தகுதி நீக்கம் செய்ய மாட்டார், உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட ஆலோசனை பெறுவார், இவங்க உண்மையிலே தவறுகள் செஞ்சுருக்காங்களா, அந்த முகாந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவர் இவரை தகுதி நீக்கம் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ வருவங்க, இதுதான் நமக்கு டிஎன்பிசி குரூப் 4 2019 கேட்ட இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஏன்னா எவ்வளோ பேர் இதை தப்பாக எழுதியிருக்காங்க. சிபிஎஸ்சி கமிஷனுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிட்டூர் சீனிவாச ராவ். யார் நிட்டூர் சீனிவாச ராவ். தற்போது 2020 வாக்கில் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் கோதாரி அப்படின்றவர் தான் இருக்கார். கோதாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், கோதாரி அப்படின்றவர் தான் இருக்கார். இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கலாம் நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவருடைய பதவி காலமும் முடியக்கூடியதாக இருக்குது. அதனால் எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னா, தற்போது இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் நியூஸ் பேப்பரில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை சேஞ்சஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். இப்போ 2021 மே மாதம் ஃபினிஷிங்லாம் இவருடைய பதவி முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் வேறு ஒரு நபர் வருவார், மறக்காமல் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நியூஸ் பேப்பர் அப்டேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.